பிராமணர்கள் குல தெய்வத்தை வழிபட்டு வந்தவர்கள். குல முன்னோர் இன முன்னோர் என்று இருக்குது. தமிழர்கள் ஐந்தின நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று குறிஞ்சியின் இறைவனாக முருகன், முல்லையின் இறைவனாக மாயோன். அந்த மாயோன் தான் பிற்காலத்தில் கண்ணனாக கிருஷ்ணராக வர்றார். மாயோனை வழிபட்டான். மருத நிலத்தில் இந்திரன், நெய்த நிலத்தில் வருணன், பாலை நிலத்தில் கொற்றவை. அந்த கொற்றவையின் மகன் தான் முருகன். அது பிற்காலத்தில் சிவனுக்கு மகனாகி பிள்ளையாருக்கு தம்பியாகி பார்வதிக்கு மகனானதான் அது புனைவு. விளங்கி கொள்ளும். நான் முருகன், நம்மை படைத்தவன் வா வணங்குன்னு கூப்பிடல, முருகன் நம் பாட்டன், வணங்குவது நம் கடமைன்னு கூப்பிடுறேன். மூத்தோரை போற்றுவது தமிழர் மரபு. ஒரு விவேகானந்தர் தான் தூக்கிட்டு வரான். நம்ம எத்தனை பேர் வச்சிருக்கோம் பார்த்துக்க. வள்ளலார் வைகுந்தரை தாண்டி இங்க ஒருத்தர் இல்ல. சமய புரட்சி, வள்ளலாரும் வைகுந்தரும் செய்தது சமய புரட்சி. முடிசூடும் பெருமான் என்பது வைகுந்தருடைய பெயர். சேரமான் பெருமான், முடிசூடும் பெருமான் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமான் என்று வைக்கக்கூடாது, நீ முத்துக்குட்டி என்று பெயர் வைக்கணும்னா. அப்பதான் அந்த சிறுவனுக்கு தோணுது, இவ்வளவு கொடுமையான பேர் என்ன இவனுக்கு, ஏன் பேர் வைக்கக்கூடாதுன்றான். கோயிலுக்குள்ள போகாதேன்றான். போகாதேன்றது கோயிலுக்குள்ள உடம்பு நான் வரல. கண்ணாடிக்கு முன்னாடி நீ உன்னை பார், நீ தான் தெய்வம்ன்றது, உன்னை நீயே வணங்கடான்றது. இன்னைக்கு வைகுந்தர் கோயிலுக்கு போய் ஒண்ணு இருக்காது, கண்ணாடி இருக்கும், நீ முன்னே ஒன்னே நீ கும்பிட்டு வர வேண்டியதான். பட்டதாரு சாயம் எப்படி பட்டை போட்டுக்காம பாரு, இப்படி போடணும், அப்படி நீ போடக்கூடாதுன்னா. என்னடா இப்படி போடக்கூடாது, நிமித்தி நேரா போடுறாங்க. சமய புரட்சி. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதுன்னா, மிச்ச வேட்டியை கிழிச்சு தலையில கட்டுறான்னா, கட்டிட்டான் கட்டி உட்கார்ந்து. இதெல்லாம் தான் எதிர்வினை, பண்பாட்டு மிச்சி, பண்பாட்டு புரட்சி. அந்த புரட்சி தான் இப்ப பேரப்பிணை செஞ்சுட்டு இருக்கான். அதேதான் ஐயா வள்ளலார் பெருந்தகை செய்தது. சாதி மத சலு இந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த மக்கள் தள்ளாடுவதை பார்க்கிறான். பசி பசின்னு இல்லாம புசி புசி என்று, பசி என்று வந்தவனுக்கு புசி என்று அணையாடிப்பை வைத்து சோறு போட்டான் வள்ளலார் பெருந்தகை. திருமூலர் நக்கீரர் தொல்காப்பியர் எவ்வளவு பேரு நமக்கு வழிகாட்டிகள், நமது முன்னவர்கள், ஆன்மீக அறநெறி காட்டியவர்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். இப்போது மீட்டெடுக்கிற ஒரு பண்பாட்டு புரட்சி. நம்மளை கேட்பாங்க, நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விவசாயி, ஒரு நிலத்தில் ஒரு செடியை பிடுங்குறோம், அதுக்கு ஆணி வேறு சல்லி வேறு பக்க வேறு எந்த வேறும் அந்த விடாமல் எடுப்பது தான் ஒரு வேளாண் குடிமகனின் கடமை. தேசிய உரிமைக்கு, தேசிய விடுதலைக்கு, அதன் மீட்சிக்கு நிற்கிறான். அதில் அவன் பண்பாடும் வழிபாட்டையும் சேர்த்து தான் மீட்டெடுக்கணும். மூணு சுவத்தில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் வைக்கணும். அதில் நாலாவது சுவர் தான் வழிபாடு, பண்பாடு. பண்பாடு வழிபாடு என்பது நீ என்ன விழுந்து கும்பிடுறது அப்படின்னு நினைச்சிருக்காத. வழிபாடு என்பதே அவன் வழியை பயணப்பட, அவன் வழியை பாடுபட, அவன் வழியை போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரனை போல போராடு, பிரபாகரனை போல பாடுவது, பிரபாகரன் வழியே பயணப்படு, அதான் பிரபாகரன் வழிபாடு. முருக வழிபாடு என்பது உன் வீர பெரும்பாட்டன் முருகனை போல் அநீதியை எதிர்த்து துணிவாடு, போராடு, அவன் வழியே பாடுபடு, அதுதான் வழிபாடு. இப்போ நீங்க வந்து பெரியார் அவர்களோட பாதையில வந்தவர்கள் தானே, நீங்க எல்லாம் எத்திஸ்டுங்க தானே, சாமி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தானே. சடனா வந்து முருகர் வந்து என்னோட பாட்டை, நீங்க அவர் எப்படி உங்களுக்கு பாட்டை? அவர் வந்து பெரியார் அவரோட பையன் இல்ல, நான் அன்னைக்குமே பதிவுல சொன்னேன், அவர் சிவபெருமானோட பையன். சிவபெருமான்ன்றது வந்து ஒரு கடவுள். அப்ப கடவுள் இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, கடவுள் இல்ல அப்படின்னா அந்த கடவுளோட மகன் உங்களுக்கு எப்படி பாட்டம் ஆயிட்டாரு? என்னை கேட்பா, நீ பெரியார ஏற்றுக்கிட்டு தெரு தெருவா போய் பேசுன, சாமி இல்லைன்ன, இப்போ கும்பிடணுங்கிற. இப்போவும் நான் சொல்கிறேன், நீ முருகனை போய் கும்பிட்டின்னா நீ வந்து மூளை வளர்ந்துடும், கை காலுக்கு நல்ல சுகம் வரும்னா நான் சொல்லலை, உன் கஷ்டம்லாம் தீந்துரும்னு சொல்லலை. முடியை வளர்த்து சிறச்சின்னா மறுபடியும் மூளை வளராது, முடிதான் வளரும். ஆனால் முருகன் உன் இன முன்னோன், உன் மூதாதை, அவனை போற்ற வேண்டியது, வணங்க வேண்டியது உன் பிறவி கடன், தமிழர் மரபு என்பதை சொல்ல கடமைப்பட்டவன் என்பதால் கற்பிக்கிறேன். பாலை நிலத்தின் தெய்வமாக இருந்த கொற்றவை அவதான் இன்னைக்கு காலியாக வழிபடப் போகிறார். நாம் திருமுருகப் பெருவிழா மட்டும் கொண்டாடுவோம் நினைக்காத, இந்திரன் பெருவிழா எடுப்போம், கொற்றவை திருவிழா எடுப்போம், மாயோன் பெருவிழா எடுக்கிறோம், சிவ இரவு கொண்டாட போகிறோம்,
வர்ணன் பெருவிழா எடுக்க போறோம். அப்படியே முருகனை மட்டும் காட்டுறேன். முருகனுக்குள் ஐந்தனை நிறங்கள் எல்லாம் அடக்கம். 50,000 மாவீரர்கள், 50,000 மேற்பட்ட மாவீரர்கள் ஈழ விடுதலைக்காக இறந்திருக்கிறார்கள். பிரபாகரன் மடத்தை மட்டும் போடுவது, பிரபாகரன் என்றாலே 50,000 மாவீரர்களும் அந்த ஒற்றை சொல்லுக்குள் அடக்கம் என்பதாலே தான் சீமானை மட்டும் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பேரையும் போட்டால் போஸ்ட் அடித்து சுவரொட்டி எழுது, பொது காசு காசு குத்தாது. சீமானுக்குள்ள பல லட்சக்கணக்கான உணர்வு அளிச்சு இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேரும் அடக்கம் என்பதாலே ஒரு குறியீடு. வேலையே எப்படி குறியீடு வடிவு பிடிச்சிருக்காங்க பாருங்க. வேல் அதுக்கு ஒரு சாரதான்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் ஒரு விளக்கம் சொல்லுவான் ஐயா எஸ்எஸ்ஆர் தான் சொல்லுவார். வேல் அறிவு கூர்மையாக இருக்கணும், அப்படி வருதுல அது போல அகண்டு இருக்கணும். அந்த வேலின் கீழே புடி இருக்கிற மாதிரி ஆழ்ந்து இருக்கணும். அதுக்கு குறியீடாக வேலை கொண்டு வந்தான்றான். எல்லாமே பண்பாட்டின் அடையாள கூறுகள். இது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு. கண் எதுக்கு கழட்டி போட்டு, மூக்கதுக்கு அறுத்து போட்டு, காததுக்கு அறுத்து போட்டு, கை எதுக்கு வெட்டி போட்டு, நீ என்னவா இருப்ப? இதுதான், அதுதான் முக்கியமானது. என்ன விலை கொடுத்தும் நம் அடையாளங்களை, நமது பண்பாட்டை மீட்டு காத்தாக வேண்டியது இருக்கிறது. இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக ஒப்படைக்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. சிதைந்து அழிந்து கொண்டிருக்க தாய்மொழி மீட்சி, நமது வழிபாடு, நமது மெய்யியல் கோட்பாடு, நமது பண்பாடு, நமது கலை இலக்கியம், நமது தொன்று தொட்ட வேளாண்மை, நமது காடு, நமது மலை, நமது வளங்கள், இதையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து தெளிய வேண்டும். அதான் மிக முக்கியமானது. உன்னை உன் மொழியிலிருந்து வெளியேற்றினா, அது எங்கெங்கிருந்து வெளியேற்றினா, உன் வழிபாட்டு தளத்திலிருந்து, உன் வழிபாட்டிலிருந்து உன்னை வெளியேற்றினா. சீச்சி கடவுள், இதெல்லாம் கும்பிடுறது பைத்தியக்காரத்தனா, முட்டாப்பையன், அறிவு கட்டவன் கும்பிடுறதுன்ட்டான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மெய்யல் கோட்பாட்டிலிருந்து தகர்த்துட்டான், உன்னை வெளியேற்றிட்டான். இப்பவும் நாம சொல்றோம், கடவுள் உலகத்தை படைத்தார் என்கிற படைப்பு தத்துவத்தில் நாங்கள் எப்போதும் எதிராக இருக்கோம், நம்பல. ஆனால் தமிழர்களுக்கு தெய்வங்கள் உண்டு, வழிபாடு உண்டு, இயற்கை வழிபாடு, மூத்தோர் தெய்வங்கள், இது எங்கள் வழிபாட்டு மெய்யியல் கோட்பாடு. அதில் இன முன்னோர் குல முன்னோர் இருக்குது. இன முன்னோரில் சிவன், முருகன், மாயோன், கொற்றவை, வருணன், இந்திரன் எல்லாம் வர்றான். குல முன்னோர்ல எங்க அப்பத்தா வேலு நாச்சியார், கொல்லங்குடி கருப்பாய், கண்ணகி, கொல்லங்குடி காளி, எங்கள் அப்பத்தா முடிக்கரை காளி, சொடலை மாடை, இருளாண்டி, சோனையா, ஐயனாறு, எண்ணற்ற குலதெய்வங்கள், குலமுன்னோர்கள் வந்துடுறான். இதே வந்து வழிபாடு, அதிலிருந்து வெளியேற்றிட்டான். கள்ள கும்பிரே, கல்லு தானே வழிபட்டு வந்தேன் நான், நடுகள் மரபினர் தானே. முருகனுக்கு முடியை வளர்த்து நீ சிறச்சினா மூளை வளராது, முடிதான் வளரும். ஆனால் முருகனை போற்றுவது என்பது உன் வழிபாட்டு மரபு, உன் மெய்யில் கோட்பாட்டை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பிரபாகரன் என்பவன் இருந்தால் உன் இறை, உன் தலைவன், அவன் இறந்தால் உன் இறைவன், இதான் உன்னுடைய மெய்யில் கோட்பாடு. இது எவன் எது சொன்னாலும் நீ கேட்டுக்காத, இந்த இரு வரிசையிலும் அடிக்க வச்சிருக்கப்பட்ட அத்தனை பேரும் உன் குல தெய்வங்கள், நீ போற்றி வழிபடக்கூடிய குல தெய்வங்கள், கொண்டாடப்பட வேண்டிய தெய்வங்கள். உனக்காக இறந்தவனை நீ மறந்து கடந்தால் நீ இனமல்ல பிணம் என்பதை நீ புரிந்து கொள்ளும். நாளைக்கு நீ போராடுவ, நீ செத்து போவ, உன்னையும் இப்படி தான் கடந்து மறந்து போவான். இப்போ உனக்கு எப்படி வலிக்கும் யோசிச்சு பாரு. அப்படி விட்டுட்டு போறதல்ல, அதான் என்ன சொல்றது, வரலாறு என்பது, வரலாற்று வழித்தடம் என்பது, வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார். நமக்கென்று வரலாறு இல்லை, மறைக்கப்பட்டோம். வரலாற்றில் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தான். எல்லாமே காரண காரியங்களோடு பகுத்து வகுக்கப்பட்டது தமிழர் மெய்யியல். அழிச்சு முடிச்சிட்டார் திராவிடர்கள். ஆரியர்கள் வந்து எடுத்துக்கொண்டது வாதி நம்மிடத்தில் இருந்து, திராவிடர்கள் தடுத்து கெடுத்து விட்டது நீதி. அங்க போகாதேன்னு தான் கோயில். எது பகுத்தறிவு? கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் பகுத்தறிவு என்று கற்பித்தது ஆக முட்டாள்தனம். இது நன்கு விளங்கிறது. நானே இரு வருஷமா பேசிட்டு இருந்திருக்கேன், அது வேற பேசிட்டு இருந்திருக்கேன்.
இது தெரியறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இதுவே எங்க அண்ணன் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடலன்னு இந்த வேலையும் நான் செஞ்சுக்க மாட்டேன். நான் மகள் படம் எடுத்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். பறை மரம்லாம் என்ன கட்டுவேன் குத்து வந்துருக்கேன். ஏய், கையோடும் காலோடும் பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்துறீங்க நாங்க.